ஹலோ காய்ஸ், மார்வல் அவங்களோட அப்கமிங் மூவி ப்ராஜெக்ட்ஸோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மூவி வந்து பிளாக் விடோ. இந்த மூவி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவங்க ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்க கன்ஃபார்மான ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. பிளாக் விடோ July 9, 2021 அப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்மான ரிலீஸ் டேட்டான்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த மூவி ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வேர்ல்டு வைடாக தேட்டர்லேயும் அதுக்கப்புறம் டிஸ்னி ப்ளஸ்லேயும் ரெண்டுலேயுமே ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதுக்கு தேட்டரிக்கல் ரிலீஸ் ரெண்டுமே ஒரே நாளில் நடக்குது. தேட்டரில் பார்க்க முடியாதவங்கனால ஓடிடியிலே பார்த்துக்கலாம். அடுத்த மூவி ஷாங்ஷி அந்த லெஜண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ். இந்த மூவிக்கு ட்ரெய்லர் இப்போ தான் விட்டாங்க. இந்த மூவியோட ரிலீஸ் டேட் வந்து September 3, 2021. இந்த மூவிக்கு ஹைப் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இப்போ ட்ரெய்லரெல்லாம் பார்த்து ட்ரெய்லரெல்லாம் செம கெத்தாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே இட்டர்னல்ஸ் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. November 5, 2021 தான் இட்டர்னல்ஸ் மூவியோட ரிலீஸ் டேட். இட்டர்னல்ஸ் மூவியில் நிறையா பேர் நடிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஞ்சலினா ஜோலி, அதுக்கப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நடித்தவங்க கொஞ்சம் பேர் நடிக்கிறாங்க. அடுத்த மூவி ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம், அதுக்கும் கொஞ்ச நாள் கேப்லாம் இருக்குது. இட்டர்னல்ஸ் மூவி ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே ஸ்பைடர்மேன் நோவே ஹோமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் வந்து December 17, 2021 அப்போ ரிலீஸ் ஆகும். அதோட ட்ரெய்லர் கூடி சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2021 இந்த மூவிஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2022 வர ஃபஸ்ட் மூவியே டாக்டர் சேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் த மேட்னஸ். இந்த படத்துக்கு மேலே ஹைப் நிறையா இருக்குது. இந்த படம் March 25, 2021 ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி வில்லன் வேண்டாதான்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இந்த மூவிக்கு ஹைப் நிறையா இருக்குது. அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து தோர் லவ் அண்ட் தண்டர். இந்த படத்துக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தோர்னாவே கொஞ்சம் பிடிக்கும். அதனால இந்த படம் வந்து May 6, 2022 அப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட வில்லன் வந்து கிறிஸ்டியன் பேல் தான். யாருன்னு தெரியலனா அவரும் பேட்மேன் டார்க் நைட்டில் நடிச்சிருப்பார், அவரும் பேட்மேனாக நடிச்சிருப்பார். அடுத்த மூவி வந்து பிளாக் பேண்டர் வகாண்டா ஃபார் எவர். அது வந்து July 8, 2022 அப்போ ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியில் பிளாக் பேந்தர் எப்படி காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ண போகிறேன். ஏன்னா பிளாக் பேந்தர் ரோலில் நடித்த சாட்விக் போஸ்மேன் இப்போ தான் போன வருஷம் தான் இறந்தார். அதனால் யாரை பிளாக் பேந்தராக காமிக்க போகிறாங்கன்னு நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மூவி வந்து கேப்டன் மார்வல் 2. ஆனால் அது பேர் வந்து அப்படி வைக்கலவங்க த மார்வல்ஸ் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. அந்த படம் வந்து November 11, 2022 அப்போ ரிலீஸ் ஆக போகுது. 2021 இந்த நாலு ப்ராஜெக்ட்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 வந்து மொத்தம் ரெண்டு ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆட்மேன் அந்த வாஸ்ப் குவாண்டமேனியா. இந்த படத்தோட வில்லன் தான் அடுத்த அவெஞ்சர்ஸ் மூவிக்கு வில்லனாக வருவாங்கன்னு நிறைய தியரிஸ் எல்லாம் போகுது. அதனால இந்த படத்துக்கான ஹைப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த படமோட ரிலீஸ் டேட் வந்து February 12, 2023 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த படம் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி Vol. 3. இந்த படம் வந்து May 5, 2023 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் ராக்கெட் ரக்கூனோட டெத் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மூவி வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். அதோட ரிலீஸ் டேட் இன்னும் சொல்லலை. ஆனால் இந்த படம் மார்வலில் வரப்போகிற ஃபஸ்ட்டே ஃபாக்ஸ் கிட்டேருந்து வாங்கின ஃப்ரான்சைசியோட மூவியாக இருக்க போகுது. அதுக்கான ஹைப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த மூவிஸ் எல்லாம் தான் மார்வல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்த 3 வருஷத்துக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.